வணக்கம் 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 நேர்களே, இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். கடந்த வாரங்களில் எங்களோட எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கடந்த வாரம் எங்களோட எபிசோட் மூலமாக செமி ஃபைனல்ஸ் ரவுண்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 4 போட்டியாளர்கள் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க, நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நல்ல பாயிண்ட்ஸும் வாங்கினாங்க. தினுஷிகா அவங்க தான் போன வாரம் எங்களுடைய இந்த செமிஃபைனல்ஸ் எபிசோடோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகியும் இருக்காங்க. சொல்லடி வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேளனில்லாமல் தோகை ஏதடி. இன்னைக்கு எபிசோட்ல பாட போற அந்த 4 பேர்ல யாரு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்க போறாங்க, யாரு கூடுதலான பாயிண்ட்ஸ் வாங்க போறாங்க, யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்கி ஃபைனலிஸ்டா டைரக்டா செலக்ட் ஆக போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். சோ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் ஹீரோ பரத்வாஜ் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வெல்கம் சார். அடுத்ததான் எங்களுடைய அடுத்த ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா. வணக்கம். வணக்கம் தர்ஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல சுகம். வெல்கம் அண்ணா. ஹம்சதுனி அக்கா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் அக்கா. இப்போ எங்களோட போன எபிசோட் அதாவது இந்த செமிஃபைனல் ரவுண்டுக்காக ஸ்பெஷல் ஜட்ஜஸாக வந்திருக்கக்கூடிய எங்களுடைய நாட்டின் முக்கியமான மூத்த கலைஞர்கள் 2 பேர், அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மகிந்தகுமார் அண்ணா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க இந்த எபிசோடில்? லாஸ்ட் எபிசோட் நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அதை விட இன்னொரு பங்கு மேல் அதிகமாக இருக்கும்னு இந்த எபிசோடில் எதிர்பார்க்குறேன். ஓகே, அடுத்ததா எங்களுடைய ரகுநாத் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சரி, குழந்தைங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டிப்பாக இந்த பிள்ளைகள்லாம் நல்லா பாடுவார்கள்ன்ற நம்பிக்கையோடு உட்காந்துருக்குறேன். நம்பிக்கையில் உட்காந்துருக்கேன். நம்பிக்கை. ஓகே, வெல்கம் சார். இப்போது நம்மளோட நிகழ்ச்சியில் டீம் லீடர்ஸ் வெல்கம் பண்ணிடலாம். வஃபானன் வணக்கம். அடுத்ததான் எங்களுடைய தயாபரன் அண்ணா. வணக்கம். மனோஜ் அண்ணா வணக்கம். வணக்கம். அடுத்த டீம் லீடர் ராய் ஜாக்சன் அண்ணா. வணக்கம். வணக்கம். வணக்கம், எப்படி நீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன், சூப்பரா. இன்னைக்கும் இந்த மேடையை அவங்களுடைய இசை மூலமா அதிர வைக்கிறது மட்டும் இல்லாம, நான் போன வாரம் சொன்ன மாதிரி இந்த செமிஃபைனல்ஸை நோக்கி வந்திருக்க இந்த குழந்தைகளுக்கு மோட்டிவேஷனாகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இசை மூலமா சப்போர்ட் பண்ண போறவங்க விஷாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறதே வந்து எங்களோட ஸ்டான்லி அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான். வாங்க ஸ்டான்லி அண்ணா. கார்காலம் வந்தால் என்ன, கடும் கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும் காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன, பொய்யன்பு போகும் மெய்யன்பு வாழும், அன்புக்கு உருவம் இல்லை பாசத்தில் பருவம் இல்லை, வானோடு முடிவும் இல்லை வாழ்வோடு விடையும் இல்லை, இன்றென்பது முதலாவதா பாட வராங்க ஒரு 2 ஓகே அது கொடுக்குறக்காக வராங்க கோபிகா அண்ட் இஷிதா.
ஸ்பெஷல் ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். மைந்தகுமார் அண்ணா சொல்லுங்கள், பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த பஞ்ச் இருந்துச்சு ரெண்டு பேருக்குள்ளேயுமே. வழக்கமாக நான் சொல்கிற விஷயம் தான் தமிழ் உச்சரிப்பு. இசிட்டா கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பு பார்த்துக்கொள்ளுங்க. மற்றபடி நல்லா இருந்துச்சு, ஸ்வீட்டாக இருந்தது கேட்குறதுக்கு. ரொம்ப அருமையாக பாடினாங்க. அடுத்தது மைந்தகுமார் சொன்ன மாதிரி இப்போ நான் சேஷன் சம்சோதனி அக்கா என்ன கமெண்ட்ஸ்? கிளி 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 கிளின்னு கிழிச்சிட்டேன். சேனலி அண்ணா என்ன கமெண்ட்ஸ்? ரெண்டு பேரும் உங்களுடைய டேலண்ட்ஸை தனித்தனியாக வச்சுக்கிங்க, அப்படியே காட்டினீங்க. அதை ரெண்டும் சேர்ந்து வரும்போது சூப்பராக இருந்தது. பரதா சார் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டுவேட் பாடும்போது அந்த அது இவங்களுக்கு அப்புறம் அவங்க அந்த வரணும்ல, அந்த கரெக்டாக ஆந்தி அந்த ஒரு என்ட்ரி பண்ணும்ல, ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் மாதிரி இன்றைக்கி வந்து ஸ்டுடியோவில் பாடுற மாதிரி பாடினாங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. வாவ், என்ன கமெண்ட்ஸ்! ஓகே அம்சத்தனேக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? இஷிதாவோட பாயிண்ட்ஸ் 8. ஸ்டான்லியானா இஷிதாக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 8. ஸோ 16 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க இஷிதா. யார் டீம் லீடர்? டீம் லீடராக இருக்கிறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதே போல் கோபிகாக்கும் அப்படித்தான். கோபிகாக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அம்சத்தனியாக்கா? 9. வா ஸ்டான்லியானா 8. ஸோ 17 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. டீம் லீடர்? அவட வேலையை கரெக்டாக பார்த்துட்டா. ப்ராக்டிஸ் டைமும் நான் பாடும்போது கேட்டேன்னா, அவளுக்கு ஒரு கமெண்ட்ஸும் நான் சொல்லலை, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அழகாக பாடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். காட் பிளஸ் யூ போத் ஆஃப் யூ. செமி ஃபைனல்ஸ் ரவுண்டோட ரெண்டாவது எபிசோடில் ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். அது கொடுக்குறதுக்காக வராங்க லோகவியாசன் அண்ட் யுகேந்திரன். பாட்டு பொண்ணு கட்டு கட்டு தோதா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. கட்டு தோரா, நீ காலு கைய தட்டு தட்டு ஜோரா. ஆடு கம்பு சேன எல்லாம் தேவையில்லை, நீ என்னை நீயும்
ரகுநாத் சார் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப அருமையாக பாடினார்கள். அவரோட வாய்ஸ் வந்து நல்ல ஓப்பனாக கிளியராக இருந்துச்சு. தம்பியோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருந்து பாடுற மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாடுங்க. மறுபடி பாட்டில் ஓகே, எல்லாம் ஓகே, நல்லா இருக்கு. மைந்தகுமார் அண்ணா, சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த எதிர்காலத்தில் ஒரு இளைய சமுதாயம் வேணும் எங்களை இசைத்துறைக்குன்னு எனக்கு அந்த நம்பிக்கை வந்துட்டு இப்போ வந்துட்டாங்க. ஆல் தி பெஸ்ட். வாவ், ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்கு மோகன்லாலையும் விஜயன் நினைக்கும் போது. சரி ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க, என்ன கமெண்ட்ஸ்? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பர். யுகேந்திரனுடைய அந்த சங்கர் மகாதேவ் அந்த இம்பாக்ட், அந்த கேட்டு கேட்டு ஊர்னதா இல்லை அதை இமிட்டேட் பண்ணணும்னு பண்ண ட்ரையோ தெரியலை, ரியலி சூப்பர். அவருக்கே உள்ள அந்த ஒரு கம்பீரமான துணி எல்லாம் அப்படியே அப்சார்ப் பண்ணி அப்படியே எக்ஸிபிட் பண்ணியிருந்தீங்க யுகேந்திரன், வாழ்த்துக்கள். அதே மாதிரி தம்பி நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்க, எனக்கு உங்களோட அந்த சாஃப்ட் டோனில் வர்ற சில சில இடங்கள் எல்லாம் உண்மையாகவே மேசிலுத்துது, நல்லா இருந்தது. இதே மாதிரி முன்னேறி ஓடிட்டே இருங்க, மாசாவே கொடுத்துட்ருங்க சாங்ஸ். ஓகே பரதா சார் சொல்லுங்க. பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்ட்டோட பாடுறாங்க, அதான் ரொம்ப முக்கியமான போட்டியில் இருக்கணும், அது நல்லாயிருக்கு. ரெண்டாவது வந்து யுகேந்திரன் வந்து நான் இன்றைக்குமே சொல்லிட்டு இருப்பேன், அந்த ப்ரொனன்சியேஷன் இன்றைக்கி தப்பே இல்லை. ஸோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ. கரெக்டாக பாட்டுக்கார், அது ஒரு பெரிய குறையாக இருந்தது எனக்கு இத்தனை வருத்தினால், ஆனால் அது இல்லை. இன்றைக்கி நல்லா பாடிங்க லோக வியாசன், நீங்களும் நல்லா பாடிங்க, வாழ்த்துக்கள். ஓகே பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம் ஸ்டைலேண்ணா. லோகவேஷன் ஒரு 8 அம்சத்தனியக்கா, லோகவேஷனுக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 8 ஓகே, 16 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. டீம் லீடர் சொல்லுங்க அப்பாண்ணா. லோகவேஷன் எப்பொழுதும் பொழுது இன்றைக்கும் கலக்கி இருக்கிறாரு. ஸ்டான்லேண்ணா, நம்ம யுகேந்திரக்கு என்ன பாயிண்ட்ஸ் தர போறீங்க? 8 அம்சத்தனியக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 8 ஓகே, நீங்களும் 16 பதினாறு வயது நிலை மயிலே மயில். எங்க லீடர்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னன்னு சொன்னா சேருண்ட வாயாலையா சொல்லிட்டாரு, அவனுடைய உச்சரிப்பு கொஞ்சம் திருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி, அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். முக்கியமா இந்த பாடலுக்கு பயிற்சி கொடுத்தது வந்து என்னுடைய நண்பன் ரோய், அவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து எல்லாருமே டஃப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரப்போகிற போட்டியாளர் வந்து ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், இப்போது நாம் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். முதலாவது சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க கோபிகா. அதில் பாடினா அதை ட்ரை பண்ணி பார்க்கறது இல்லை, அந்த விளையாடிக்க மரங்களில் ஏறி இருந்து பாடி பார்க்கறது, தண்டை வாய்ஸில் பாடுறது. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பரவசம். சக்தி ஜூனியர் சூப்பர் ஸ்டாருக்கு இது தொடங்கினோடனே இப்போ கொண்டு வந்து சேர்ப்போம், இப்போ இதுக்கு ஒரு கவிட்டு பார்ப்போம், என்ன பாடுறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டாங்க. Yeah.
ரங்கநாத் சார். ரொம்ப பயந்த மாதிரி எனக்கு முதல் பாடின கோபிகாட்டம் உள்ள அந்த கம்பீரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த ஓப்பனிங் அம்மாடி கொஞ்சம் பாடுங்க. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் அம்மாடி அம்மாடி அது வந்து கண்டினியூ பண்ணணும். கட் பண்ணி பாடிக்கிறீங்க இடக்கடையில், அந்த கண்டினியூ பண்ண வேண்டியதெல்லாம் கட் பண்ணி பாடிக்கிறீர்கள். இது உங்களால் பாட முடியும், ட்ரை பண்ணுங்க. குட் மதுகுமார் அண்ணா, நோட்டில் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ண பழைய கொடுங்க. மற்றபடி நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. குட் லக். ஓகே அம்சத்தனி அக்கா சொல்லுங்க. அதில் பார்த்த கோபிகாட பவர் இதில் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்தது. ஸோ சொன்ன மாதிரி அந்த சஸ்டெயின் நோட்ஸுகள் ஒரு நோட் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுனால பிரேக் பண்ணுற மாதிரி கேட்குது. அதுகளை திருத்தி கொண்டீங்கண்டா ரியலி சூப்பர்பாக இருக்கும் கோபிகா. வாழ்த்துக்கள் ஸ்டாலியண்ணா சொல்லுங்க. கோபிகா எப்பயுமே செல்ல குரல் தான், அவட வாய்ஸுக்கு அடிமையாகாத யாருமே இங்கே இல்லை, எல்லாரும் அடிமை. பரதவன் சார், எனக்கு இவங்க பாடுனது என்ன பிடிச்சதுன்னா, இந்த பாட்டு வந்து ஒரு ஒரு தாளத்தில் தாளக்கட்டு இருக்குது. கொஞ்சம் இது ரெகுலர் தாளம் கிடையாது, இது 7-8 சொல்லுவாங்க, 7 அக்ஷரம் கொண்ட ஒரு தாளம். அதில் பாடக்கூடியது வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக பாட தெரிஞ்சால் தான் பாட முடியும், ஏன்னா கொஞ்சம் இழுத்து இழுத்து பாட வேண்டியிருக்கும். அது ரொம்ப அனாவசியமாக பாடினாங்க. அதுவும் சரணம் வந்து தள்ளி எடுக்க வேலை, இந்த 7-8 தள்ளி வேலை எடுக்கணும். டெக்னிக்கலாக அதாவது விஷயங்கள் பார்க்கும்போது அந்த தாளக்கட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு, அந்த ஒரு ஒரு பிடிப்பு. ஸோ மற்றதில் இட் இஸ் எ குட் பெர்ஃபார்மன்ஸ். வாழ்த்துக்கள் அக்கா. என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? 17 points. எங்கே டீம் லீடர்? சூப்பரா பா, நீங்க இதே மாதிரி அடுத்த இதுலயும் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. God bless you. சரி, குழந்தைங்க எல்லாருமே வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸுக்கு இறங்கிட்டாங்க. இப்போ ரெண்டாவது சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு வராங்க இஷிதா. இஷிதா பத்தி சொல்லணும்னா, அவ வந்து நர்சரி, சின்னதுல நம்ம பேசவே மாட்டா. நர்சரி ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவ வந்து பிள்ளைகளோட சேர்ந்து நர்சரியில் கதைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கூட அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரைம்ஸ் பாடுறது தானே. ஆனால் நான் வந்து அவளுக்கு நிறைய சிடிஸ் கொண்டு வந்து ரைம்ஸ் டிவிடியில் போட்டு, அப்போ அதே பார்த்து 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 அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி அந்த நாளையிலே அவள் சும்மா பாடிட்டே இருப்பாள். ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்கும், இங்கிலீஷ் சிங்கிள் தமிழ் மூணு காம்படிஷனில் இவள் பார்ட்டிசிபேட் பண்ணி மூணுலேயும் வெத்துவாள். அதை நாங்கள் சின்னதுலேயே கிரேட் ஒன்லேருந்தே இவள் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெத்துறது நாங்கள் கண்டுபிடிச்ச பொழுது தான் நாங்கள் நினச்சோம் இவ்வளோ மியூசிக் ஃபீல்டில் கொண்டு போகணுன்ட்டு. 7 வயசுலேயே கர்நாடிக் சங்கீதம் படிக்கிறதோட இப்போ அவள் கர்நாடிக் சங்கீதம் முறையாக கற்று படிச்சிருக்கேன். வாடி போச்சு நாற்பது நாள் வெடிஞ்சாச்சு திரும்ப சங்குதையா கை பிடிக்க நீயோ வாயா ஏறியா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா ஏறியா நெஞ்சு வலி வலி கொஞ்சம் மறைஞ்சி போகட்டும் வாயா ஏறியா கண்ணு குழி குழி காஞ்சு கிடக்குது வாயா நீ வாயா மயில் தோகை மேலே மழகி
மைந்தகுமார் அண்ணா சொல்லுங்க. இஷிதா ஒரு ப்ரொஃபஷனல் பெர்ஃபார்மர் மாதிரி ஸ்டேஜில் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸோடு ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிக்கொண்டு அந்த மூமெண்ட்ஸோடு நல்லா இருந்தது. அந்த ஃபீல் எல்லாமே ஓகே. ஸ்ருதி தான் கொஞ்சம் அங்கே இங்கே மிஸ் ஆச்சுது. தமிழ் உச்சரிப்பு சில இடங்களில் போச்சு. ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது ஒரு சூப்பர் பெர்ஃபார்மர். ஆல் தி பெஸ்ட். ஓகே ககனா சார் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பாடினீங்க. அதில் ஒரு என்ன ஒரு கட்டிதான் உங்கள்கிட்ட என்ன சொன்னால் அந்த மயில் தொகை மேலே அந்த அந்த ஒரு வரியை கொஞ்சம் பாடுங்க. மயில் தொகை மேலே மழையை போலவே. இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமாகாது. அங்கே போய் ஒரு ஃபோல்ஸ் வாய்ஸில் கொடுத்தீங்களே அந்த இடம் தான் உனக்கு இந்த பாயிண்டை கொடுத்த. சூப்பர், வெரி குட். அம்சதனி அக்கா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? இஷிதா ஸோ க்யூட் அண்ட் கார்ஜியஸ். பாட்டும் அதே மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஃபெதர் லைட் சிசிலிங் பெர்ஃபார்மன்ஸ். சேனலே நான் சொல்லுங்க. பிளெஸ் சைல்ட், காட் பிளெஸ் யூ, டேக் கேர். இப்போ பாருங்கள் பரதாச்சார் வித்தியாசமானு சொல்லிடுவார். அதாவது ஒரு மெல்லிசை பாடுறதுக்கு வந்து முக்கியமாக வந்து அந்த ஓவரால் அந்த ஃபீல், அந்த அவங்க எப்படி ரசித்து பாடுறாங்க, அவங்களுடைய குரல், அவங்களுடைய அந்த சங்கீத ஞானம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிங்கரை உருவாக்கும். அந்த விதத்தில் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு யுவர் ப்ரொஸ்பெக்டிவ் குட் பெர்ஃபார்மர் அண்ட் சிங்கர். ஸோ வாழ்த்துக்கள், நல்ல பண்ணிங்க, நல்ல முயற்சி. சொல்லுங்க அக்கா என்ன பாயிண்ட்ஸ்? 17 பாயிண்ட்ஸ். டீம் லீடர், நான் ஃபோர்ஸ் பண்ணலை அவளுக்கு அவட வாய்ஸ்லேயே போகணும்னு. ஏன்னா அதை விட இது அழகாக பாடிட்டா. எந்த டைம் எடுத்தாலும் இதை அப்படியே பாடிட்டா. அதனால் நானும் அப்படியே விட்டேன். ரொம்ப நன்றி, சூப்பராக பாடினீங்க. இப்போ அடுத்த சோலோ பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராரு யுகேந்திரன். ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாய. சரி கரைச்சல் அம்மா கூட்டிகிட்டு போகிறீங்க, எல்லாம் கூட்டிகிட்டு போக கூட்டிகிட்டு போவேன். அப்போ சீசன் 3 கரைச்சல் திரும்பியும் கரைச்ச பண்ணாங்க. அப்போ நான் அவருக்கு 8 இருக்கணும், கூட்டிகிட்டு போனேன். இவர் தான் செலக்ட் ஆனார் அங்கே பனிபிடியாகி. அப்போ அங்கே உள்ளவங்களாம் இவர் இந்த அந்த நேரமே சிசிர் ராம்ட பாட்டுகள் தான் பாடினார். ஆச்சரியப்பட்டாங்க இந்த வயசில் இப்படி பாடுறார். விழுந்து விடும் வலையா முதலா இல்லை முடிவா பார்வை நீளும் கதையா நானும் தொடர்ந்து வரும் மலையா உன் பார்வை பெண்ணே இன்பமா நான் விரும்பும் வழியா உன் பார்வை உயிரை கொல்லுமா போர்க்களமா நீ பார்க்க அடடா. அடடா அடடா ஐயையோ அடடா.
மைந்தகுமார் அண்ணா சொல்லுங்க, என்ன கமெண்ட்ஸ்? இந்த பஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தேன்னா அதையும் சேர்த்துருக்கலாம். அதோட அந்த கண்ணம்மா பாடும்பொழுது மாத்திரம்தான் அந்த சரியான அக்யூரேட் நோட் ரீச் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணியிருந்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக பாடிருந்துக்கலாம். அப்படி பாடி பாடாங்க. சில பாட்டுகள் இருக்குது கேட்கும் பொழுது சாஃப்ட் மாதிரி இருக்கும், ஆனால் பாடும்பொழுது அதுக்கான அவுட்புட் நாங்கள் கொடுக்கணும், அந்த ஸ்டெமினா வரணும், அப்போ தான் ரீச் பண்ணோம் அந்த நோட்ஸுக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. குட் லக். தேங்க்யூ சார். ரகுநாத் சார் சொல்லுங்க. பாட்டு முழுமையாக நல்லா பாடினார், ஆனால் அந்த ஒவ்வொரு கண்ணம்மாவில் வந்து அந்த ஹை நோட் வந்து சரியாக போய் சேரலை. அந்த இடத்துல மாத்திரம் அவர் அந்த பயத்தில் சவுண்டை குறைக்கிறார். குறைச்சி பாடுறீங்க உண்மைதானே? அதோட கூட கண்ணம்மா ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஒரு ஒரு வெள்ளக்காரன் கண்ணம்மான்னு சொன்னால் அப்படி இருக்கும். கண்ணம் அந்த க அந் அந்த உச்சரிப்பு தான் வருது, காண்டு வரணும். கண்ணம்மா நீங்கள் க அந்த உச்சரிப்பு வருது, அதை திருத்திக்கொள்ளுங்க. அதர்வைஸ் ஓகே, வெரி குட். சாலி அண்ணா உங்களோட கமெண்ட்ஸ். வருமா வராதான்ற ஒரு பயத்தோடு பாடின ஒரு ஃபீல் தான். அது நடி கண்ணமாக நாலு முறை பாடுக்கு அது ஹைனோட பாடுவேன், அந்த பிரெத் கண்ட்ரோல் அவளுக்கும் போயிடுமா அப்படின்ற ஒரு ஒரு பயத்தோடய அந்த இடத்து பாடின மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஹம்சதனி அக்கா சொல்லுங்கள். நீங்கள் ஒரிஜினல் சாங்குண்ட மாடுலேஷனை பேட்டர்னை நல்ல வடிவாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. அது சில சில ப்ரனவுன்சியேஷன் ஆக்சென்ட்லேயும் அது வந்திருந்தது. அதுதான் நாங்கள் உங்களுக்கு உச்சரிப்புகள் சிலதுகளை டவுன் பண்ண மாதிரி இருந்தது. குட் லக். பரதா சார் சொல்லுங்க. யுகேந்தர் இஸ் அ குட் சிங்கர், எல்லாரும் தெரியும். இவங்க சொன்ன மாதிரி ஒரு சில இடங்களில் இவர் அட் ஃபால்ட், முக்கியமாக அந்த கண்ணம்மாங்கிற வந்து அந்த ஓப்பனாக இவங்க பாடுறது அதே மாதிரி தான். அதுக்கெல்லாம் வந்து என்னென்னா என்றைக்குமே ரிஹர்சல் பண்ணுற போது இல்லை ப்ராக்டிஸ் பண்ணுற போது இந்த பயம் உங்களுக்கு அன்றைக்கி இருந்திருக்கும். ரிஹர்ஸ் பண்ணுறப்போ கூட இந்த பயம் டவுட் இருந்திருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண வரணும் என்றைக்குமே. நீங்கள் இதை வந்து முன்னாடி அந்த ரிஹர்சல் டயத்துலேயே நீங்கள் பாஸ் சரி பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அதனால் என்றைக்குமே பாட்டை கற்றுக்கிற போது எந்த இடம் சரியாக வரலையோ உங்களுக்கே தெரியும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பாண்டிங்கன்னா யூ வில் பி 100%. ஓகே, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். சலேனா என்ன பாயிண்ட்ஸ்? 8. ஹம்சதுனேக்கா 7. 15 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் லீடர், அவனால் அந்த இடத்த பாட முடியும். அவனுக்கு இன்றைக்கி அந்த குரல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணதாலே அவன் அந்த மேனேஜ் பண்ண முடியலை அவனுக்கு, அதான் அந்த பிரச்சனை. மற்றபடி அவன் ஓவரலாக நல்லா பாடியிருக்கிறான், வாழ்த்து. பரதா சார் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, சொல்லுங்கள் சார். திரைப்பட பாடல்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நம்ம மூத்த கலைஞர்கள் இருக்காங்க, நானும் ஒரு சீனியர் மியூசிக் டைரக்டர். அப்போ இவங்கெல்லாம் வந்து இன்றைய ஜென்ரேஷன் சிங்கர்ஸ். அப்போது வந்து அந்த காலத்து இந்த பாட்டுகளுடைய ஸ்ட்ரக்சர், அதை பாடுற விதம், வேரியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அது எப்படி வந்து காலத்துக்கு ஏற்ப வந்து இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப அருமையாக. இப்போ நம்ம வேரியஸ் ரவுண்ட்ஸ் பார்த்தோம், கர்நாடக ரவுண்ட் பார்த்தோம், ஃபோக் சாங் பார்த்தோம், ரொம்ப அழகாக வந்து பாடிட்டே வந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இவர் பாடின பாட்டு வந்து இன்றைய ஸ்டைலோட ஒரு பாடல், ரொம்ப அழகாக வந்து அவர் அதை அடாப்ட் பண்ணி பாடினார். அவருடைய சில குறைகள்லாம் இருந்தது, ஆனால் வந்து அவர் இஸ் டுடே சிங்கர். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது அந்த பாட்டு. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரிஜினல் அந்த பாட்டு மாதிரியே இருப்பாருங்க. அதே மாதிரி பாடிருக்கீங்க அப்படின்னு வந்து பரதாசர் சொல்லியிருக்காரு. ஓகே, நாங்கள் வந்து கமெண்ட்ஸ் கேட்டாச்சு, பாயிண்ட்ஸ் கேட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன? ஆல் தி பெஸ்ட் தான், ஆல் தி பெஸ்ட். செமிஃபைனல் சுற்றோட சோலோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோடோட கடைசி பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். அது கொடுக்குறக்கா வராரு லோகவியாசன். கோயிலுக்கு போகிற நேரங்களில் கூடுதலாக அப்பா பாடக்கில் கோயில் அடியில் பாடுறதுகளே கிட்டே இருந்து கேட்டு பாடுவார். ஆனால் சின்னன்லேயே அவர் அந்த தூங்குற நேர் நித்திர உள்ளக்கில் பாடுற பாட்டுகளை கூடுதலாக அந்த அந்த செவி மடுக்கிற தன்மை அப்போயே அவர் கூடுதலாக இருந்தது. கேட்டு அந்த மியூசிக்குக்கு இன்வால்வ் ஆகிற தன்மை உண்டு கூடுதலாக இருந்தது. தொடர்ச்சியாக நடந்த கலாச்சார நிகழ்வுகள் போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்று சிறப்பு பாண்டி மீனே இசைத்தேனே இசைத்தேனே மானே. திறன் படிப்படியாக எங்களுடைய சத்தி டிவி மூலமாக வளர்ந்து கொண்டிருக்கு. அதோட எங்களுடைய அவரை கற்பித்து கொண்டிருக்கிற மியூசிக் கற்பித்து கொண்டிருக்கிற ஆசைகளும் அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க. குறும்பா
உயரம் குறைந்தேன் உன்னால், மணலில் வரைந்தேன் உன்னால், கடலில் கரைந்தேன் உன்னாலே, சிறகாய் விரிந்தேன் உன்னால், தரையில் பறந்தேன் உன்னால், நிறங்கள் நிறைந்தேன் உன்னாலே, ஒற்றை கையாண்டாயுடைத்து கிறுக்கிடுவோம், உருளை சீவல் பையை வெடித்து நொறுக்கிடுவோம், நொறுக்கிடுவோம், கூறும் பாலா என் உலகே நீ தாண்டா, கூறும் பாலா என் உயிரே நீ தாண்டா, கூறும் பாலா என் உலகே நீ தாண்டா, கூறும் பாலா என் உயிரே நீ தாண்டா. விண்வெளி மீன்களில் முன்விழிதானே பார்த்தேன், வெண்ணிலா உந்தன் காலில் சேர்ப்பேன், வெற்றிகள் ஆயிரம் வந்தால் புன்னகையோடேன், உன்னிடம் மட்டும்தானே தோற்பேன், ஆட்டம் போடும் போதெல்லாம் உலகே அழகாய் மாறும், வீட்டு பாடம் செய்தாலோ மரபணு எவ்வளி கொண்டாய் எனக்கு தெரியாது, கூறும் பாலா என் உலகே நீ தாண்டா, கூறும் பாலா என் உயிரே நீ தாண்டா, கூறும் பாலா என் உலகே நீ தாண்டா, கூறும் பாலா என் உயிரே நீ தாண்டா. உளர காட்டும் கனவும் முன்னால் கிறுக்காயானே நின்னாலே, எறும்போடெரும்பாய் சில நாள், பூனை நாயாய் சில நாள், மனிதன் நானே நின்னாலே. இப்போ வந்து நம்ம கமெண்ட்ஸ் கேட்கலாம். மைந்தகுமார் அண்ணா, எப்படி இருந்துச்சு இவரோட பெர்ஃபார்மன்ஸ்? ஒரு கஷ்டமான பாடல் தெரிவு செய்திருக்கிறார், அதுக்கு ஒரு பாராட்டு. அந்த பிரகாஷ் தான் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது, நல்லாவே சவுண்ட் ஆகுது. லோ நோட்ஸ் மாத்திரம் ரீச் பண்ணுறாரு இல்லை, ஒவ்வொரு தடவையும் நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அந்த கீழே வார இடம் மாத்திரம் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. மற்றபடி ஓகே, கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ரகுநாத் சார் சொல்லுங்கள். பாட்டில் அவருடைய வாய்ஸில் சங்கதியெல்லாம் அருமையாக பேசுது. ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோவில் போய் பாடக்கூடிய ஒரு டேலண்ட் வந்து அவர்கிட்ட இருக்குது. அந்தளவுக்கு அவர் பாராட்டு, வாழ்த்துக்கள். அம்சதுனியாக்கா சொல்லுங்கள். அப்படியே சித்ரீம் ராமோட இமிட்டேஷன் தெரிஞ்சது, ரொம்ப அருமையாக இருந்தது லோகவியாசன். எக்ஸப்ட் அந்த தவறு விட்ட அந்த இடங்களை தவிர, அதுக்கு அந்த ரெமிடி சார் சொல்லி தந்திருக்கார், ப்ரீதிங் எக்ஸசைஸ் செய்யுங்க. மற்றபடி ரொம்ப நெகிழ்ந்து கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது உங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸ்டான்லியானா, சூப்பர் சூப்பர், நல்ல அழகாக பாடினீங்க. என்ன என்ன இடங்கள் என்ன அசைவுகள் வரணும், அந்த அசைவுகள்லாம் சும்மா ஃப்ளோலெஸ்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது ரொம்ப நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க, கடவுள் கிஃப்டட், அதெல்லாம் கடவுள்கிட்ட கிஃப்ட். அது கடவுளுக்கு நீங்கள் தேங்க் பண்ணணும் இதுக்கு நிறைய காரணங்கள். ஆனால் உங்களோட திறமை இதில் நிறைய அடங்கி இருக்குது. ஆல் தி பெஸ்ட், இன்னும் நிறைய தூரம் போகிறது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பரதா சார், உங்களோட கமெண்ட்ஸ். லோகவியாசன், சூப்பர், தேங்க்யூ சார். அதாவது நான் ஒவ்வொரு பாடகருக்கும் ஒவ்வொரு நேச்சுரலாக ஒவ்வொரு டோன் இருக்கும், ஒரு சிங்கிங் அபிலிட்டிஸ் இருக்கும் திரைப்பட பாடகர்களுக்கு. அந்த சித் ஸ்ரீராமுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலை காப்பி பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா அவர் வந்து பேசிக்கலி அவர் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஜாஸ் சிங்கர், அதுலேயும் கர்நாடிக்கும் தெரியும், ஜாஸும் தெரியும். ஸோ அந்த காம்பினேஷனில் அவருடைய அந்த அந்த சங்கதிகளை அவர்
அசைவுகளை வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணீங்க. வாழ்த்துக்கள். வரலாம். ஓகே, பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். அம்சதோனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 8. ஸ்டான்லி, என்ன உங்களோட பாயிண்ட்ஸ்? 9. ஸோ 17 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. லீடர், அருமையாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த வேரியேஷன் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கடந்த வாரம் எங்களோட எபிசோடில் 4 பேர் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே எலிமினேஷன் நாங்கள் வந்து வைக்கலை. இந்த வாரம் எலிமினேஷன் இருக்கா? இந்த வாரமும் எலிமினேஷன் இல்லை சார். எலிமினேஷன் இல்லாததுக்கான ரீசன் என்ன சார்? நீங்கள் வேறு எதுவும் பிளான் வச்சுருக்கீங்களா? இல்லை, பொதுவாக வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு செமிஃபைனல் வந்து 16 குழந்தைகள் பாடுறாங்க. அந்த 16 பேரையும் மொத்தமாக பார்த்து தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர முடியும். நம்ம இப்போ இந்த 4 பேரில் எடுத்துகிட்டோம் வச்சுங்க, 4 பேரில் ஒரு 2 பேர் எடுத்தோன்னா அது சரி கிடையாது. ஓகே. ஸோ ஓவராலாக வி அகாட் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸோட எல்லா கேட்டகரியிலையும் எல்லா கேட்டகரியில் மார்க் வாங்கியிருக்காங்கிறது இங்கே எங்களுக்கு லிஸ்ட் இருக்குது. எல்லா ஜட்ஜஸோட லிஸ்ட் எல்லாம் இருக்குது. அதை வச்சு பார்க்குறது தான், அதை வச்சு பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதனால தான் கடைசியில் தான் அந்த 16 பேரும் கேட்டப்புறம் தான் அந்த எத்தனை பேர் எலிமினேஷன் பண்ணுறோம்னு சொல்லுவோம். அதை அதுபடி எலிமினேட் ஆகிடுவாங்க. ஓகே, அதுவரை வந்து குழந்தைங்க எல்லாருமே வந்து அப்படி கூலாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த 16 பேரும் வந்து போட்டிட்டு, அதாவது இந்த செமிஃபைனல் சுற்று முடிவில் தான் வந்து எலிமினேஷனே நடக்க போகுது. நிச்சயமா சார். பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக் யார்? அண்ட் அவங்க வந்து ஃபைனலுக்கு டைரெக்டாக செலக்ட் ஆகுறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும் சார். நிச்சயமாக இந்த எபிசோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் சொன்ன மாதிரி, அதாவது முதல்ல டுவேட் பாடும்போது ஒரு லெவலில் பாடினாங்க, தனியாக பாடும்போது இந்த லெவலில் பாடினாங்க. இண்டிவிஜுவலி அதாவது ரொம்ப ப்ளஸ் மைனஸ் போயிட்டே இருந்தது. பார்க்குறம்போது ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாருமே வந்து ஒரு பக்கத்தில் இருக்காங்க இந்த இதை பொறுத்த வரைக்கும். அதனால் ஒரு கிளியர் டிசிஷன் ஆன், அதாவது யார் கம்மி வாங்கியிருக்காங்கிற நிலைமை வரல. இருந்தாலும் 1 பர்சன் பிகாஸ் ஆஃப் இஸ் வெரி குட் பெர்ஃபார்மன்ஸ், லோக வியாசன் இஸ் த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். லோக வியாசன், வாங்க ஸ்டேஜுக்கு. தவமாய் தவம் இருந்து ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லையா? பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வந்து வந்துடணும்னு நிறையா பிளானில் இருப்பார். இந்த வீக் வந்து அதை அச்சீவ் பண்ணியாச்சு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க? மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அதுவும் இந்த மேடையில் பெரியவங்க முன்னால் இந்த நிலைமைக்கு வந்ததுட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். அது நான் நினைக்கிறேன், நம்ம இவர் எங்களுக்கு வாங்கி தந்த ஒரு பெருமை போல எனக்கு தோன்றுது. இந்த பாட்டில் சூஸ் பண்ணது யாரு? அம்மா. அம்மா, உங்களோட செலெக்ஷன் வந்து மிஸ் ஆகலை. இன்றைக்கி லோகவியாசன் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வந்திருக்காரு. ஸோ இதுக்கு முதல்ல நீங்கள் செலக்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆம் ஐ ரைட்? யா. ஓகே, லோகவியாசன் அடிக்கடி அம்மா சொல்லி பாட சொல்கிற பாடலை ஒரு 2 வரி பாடுங்க. ஆயிரம் சூரியன் சுட்டாலும் கருணையின் வண்ணம் கரைந்தாலும் வான்வரை அதர்மம் ஆண்டாலும் மனிதன் அன்பை மறந்தாலும் வலியால் உள்ளுயிர் தேய்ந்தாலும் நம் காதல் அழியாதே நெஞ்சேழு 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 நெஞ்சேழு. ஓகே லோகவியாசன், அடிக்கடி இந்த மாதிரி பெஸ்ட் பெர்ஃபார்மராக வருதுக்கு வாழ்த்து. பரதோ சார், லோகவியாசன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக். இவர் வந்து போன வாரம் நம்ம செலக்ட் பண்ண மாதிரியே வந்து நேரடியாக ஃபைனலுக்கு போகிறாரா? இல்லை, இவர் வந்து ஃபைனலுக்கு இன்னும் போகலை. பட் ஆனால் ஒரு ஃபைனலுக்கு போகக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்குது. அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான ரவுண்ட் வரப்போகுது. அதுக்கு முதல்ல இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத ஸ்பெஷல் ஜட்ஜஸ் கிட்டே கேட்கலாம். மைந்தகுமாரனா சொல்லுங்கள், இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. எல்லா பிள்ளைகளும் அருமையாக பாடினாங்க. எங்களுக்கும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தால் தான் ஆர்வமாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டாங்க பிள்ளைகள், சந்தோஷம். மைந்தகுமார் அண்ணா, நீங்கள் எப்போ எங்களோட மேடையில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? பண்ணிடுவோம் கூடிய சீக்கிரம். நாங்கள் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயம். ஓகே ரகுநாத் சார், சொல்லுங்கள், இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக இருந்தது. எப்படி கமெண்ட்ஸ் சொல்கிறதுன்றதே ஒரு பெரிய கஷ்டமாக போயிடுது. ஏன்னு சொன்னால் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப அருமையாக பாடினாங்க. அந்த வகையில் எங்கள் நாட்டிலையும் வருங்காலத்தில் பெரிய பெரிய பாடகிகள் வரப்போகிறார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியை
இந்த போட்டி நிகழ்ச்சி எனக்கு உறுதியளித்திருக்கு. சந்தோஷம் சார். இன்னைக்கு எபிசோடில் இன்னும் 4 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிருக்காங்க. மொத்தமாக இந்த செமிஃபைனல்ஸில் 8 பேர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டாங்க. மீதம் இருக்கிறதே இன்னும் 8 பேர். அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வாரங்களில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு இப்போ நிறைவு செய்ய போகிறோம். இன்றைய தினமும் எங்களுடைய நடுவர்களுக்கு நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். அதே நேரம் எங்களுடைய ஸ்பெஷல் ஜட்ஜஸ் மைந்தகுமாரண்ணா, நன்றி. நன்றி ரகுநாத் சார், நன்றி. நன்றி. அடுத்ததாக எங்களோட டீம் லீடர்ஸ், நன்றி, 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 நன்றி. சலாம். இன்றைக்கும் எங்களுடைய மேடையை வந்து அதிர வச்சு, அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நான் எப்போயும் சொல்கிற மாதிரி அவங்களுடைய இசை மூலமாக சப்போர்ட் வழங்கினேன். எங்களுடைய விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகள். ஃபைனல் மேடையை தொடப்போற அந்த 10 பேர் யாரு? சூப்பர் ஸ்டார் ஜூனியர் அப்படின்ற இந்த பிரம்மாண்டமான மகுடத்தை சூட போகிறது யார் பார்க்கலாம். அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். பாடுறதுக்கு முக்கியமான தைரியம் கொடுக்குற விஷயம் வந்து மூச்சு தான். ஸோ அதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க.